ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன் இன் கலக்கல் சினிமா. இப்போ நம்ம ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. எல்லாருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் கூட சொல்லலாம். கார்த்தி, அதிதி, ஆர்ஜே பாலாஜி, டெல்லி கணேஷ் இவர்கள் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் காற்று வெளியீடை. காற்று வெளியீடை இந்த படத்தோட கதை அப்படின்னு சொன்னோன்னே மணிரத்னம் அவரோட படம்னு சொன்னாவே ரொமான்ஸ் முழுக்க முழுக்க இருக்கும். அதே மாதிரி தாங்க ஏர்ஃபோர்ஸில் உள்ள ஒரு ஆஃபீஸரோட நிலவரங்கள், அவரோட காதல், பல உணர்வுகள் இருந்திருக்கும் அவரோட வாழ்க்கையில். அதே நேரத்தில் வந்து அவரோட ரொமான்ஸ், அவரோட காதலி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உயிராக இருந்தாங்க, அதே நேரத்தில் இந்தளவுக்கு எந்த அளவுக்கு இவரும் சுயநலமாக இருந்தார், சில காரணங்கள்னால பிரிஞ்சிடுறாரு. அதே நேரத்தில் இவர் பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிறாருன்னு கூட சொல்லலாம். அங்கேருந்து தன்னோட காதலிக்காக எப்படி தப்பிச்சு வந்து மறுபடியும் தன்னோட காதலியை எப்படி பார்த்தாரு அப்படின்னு ஒரு காதல் தழும்ப தழும்ப சொல்லியிருக்க ஒரு படம் தாங்க காற்று வெளியீடை. இந்த படத்தோட ஹீரோ கார்த்திக், இவர் உண்மையிலே வந்து மற்ற படங்களை தாண்டி இந்த படத்தில் சூப்பராக அழகாக ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் தாண்டி ஒரு ரொமான்டிக் கையை சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்னால் அவர் கோபங்கள் நிறைய பேர் இருக்கும், ஏன்னா அவரோட எதிரியை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இவர் தான் மட்டும்தான் அப்படின்ற சுயநலமாகவே இருக்கார். அதே நேரத்தில் இவருக்கு லவ் வருது, அந்த லவ்வர்ஸையும் அன்பு அதெல்லாம் தாண்டி ஒரு சுயநலவாதியாகவும் இருக்கார். அது சில காரணங்களால் பிரிக்கப்படும் போது அவரோட உணர்வுகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மறுபடியும் வந்து தன்னோட காதலியை ஏமாற்றிட்டோம், நம்ம காதலியை வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவ்வளோ அழகாக சூப்பராக தன்னோட ஆக்டிங்கை மெச்சூர்டாக சூப்பராகவே நடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கரெக்டான செலெக்ஷன் கூட சொல்லலாம். மணிரத்னம் சார் படத்தில் இவரோட வேலையை சூப்பராக கூட பண்ணியிருக்காரு, செமையாக பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் அதிதி இவங்களை பற்றி சொல்லணும்னா, மணிரத்னம் சார் படம் அப்படின்னு சொன்னோடனே வந்து காதல் காட்சிகள் அதையும் தாண்டி ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக சூப்பரான ஆப்டான செலெக்ஷன் தாங்க, ஏன்னா மணிரத்னம் சார் அப்படின்னு சொன்னோன்னா இந்திய லெவலில் ஒரு படம் கூட சொல்லலாம், எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும். அந்த வகையில் இவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் உள்ள ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த விஷயத்தையும் அழகாக உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக ஆக்ட் பண்ணி ஆடியன்ஸை வந்து எகிர வச்சுருக்காங்க கூட சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படமாகவும் இருக்கும் கூட சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பலமாகவும் இருந்திருக்காங்க கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி இவரை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் காமெடி அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா சத்தியமாக இல்லை, அவரோட விஷயம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு, ஆனால் படம் ஃபுல்லாக பயன்படுத்தலையேங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் அவரோட விஷயத்த கரெக்டாக பண்ணியிருக்காரு, ஆனால் காமெடி இதில் அதிகமாக பண்ணவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் டெல்லி கணேஷ் சார் அவரோட ஆக்டிங்கை சூப்பராக அழகாக பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நேரம் வந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் அப்படின்னு பார்த்தா ரவிவர்மன் சார், அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மணிரத்னம் சார் அப்படின்னு சொன்னால் கேமரா விஷுவல்லையே அந்த சீனை முடிச்சிருவாங்கன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே கார்கில் போர் நடக்கும்போது உள்ள விஷயங்களை வந்து அழகாக சூப்பராக நம்மளுக்கு படம் பிடிச்சி கொடுத்துருப்பாரு. அதையும் தாண்டி அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸில் வந்து இவங்க அட்டாக் பண்ணுற விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணிக்கலாம். ரொமான்ஸ் சீன் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக 99 நடக்கிற கதைங்கிறதுனால அந்த மாடுலேஷன் அந்த கலர் டோனில் கொண்டு வந்து நம்மளை அழகாக பிரதிபலிப்பை வச்சுருக்கான்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போயிருப்பார். முக்கியமாக ஒரு காதல் காட்சியில் வந்து அந்த பனி பிரதேசத்தில் ஒரு ஷாட் வரும், அந்த ஷாட் சான்ஸே இல்லைங்க, ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த ரொமான்ஸை எடுத்து நம்மளுக்கு உள்ளே கொடுத்துருக்கும், அந்த ஷார்ட்ஸே அவளை நம்மளை உள்ளே கொண்டு போயிருக்கும் கூட சொல்லலாம். இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஒரு ஷார்ட் ரொம்ப பெரிய பலம் கூட சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக மணிரத்னம் சார் அப்படின்னு சொன்னோன்னே அது லெஜண்ட் கூட சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு இவரோட படம் அப்படின்னு சொன்ன எதிர்பார்ப்பு இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாங்கிறது இருக்கும், ஏர்ஃபோர்ஸ் அதில் ஒரு லவ், அது எந்த அளவுக்கு கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட ப்ளஸ் ஆடியன்ஸ் ரீதியாக சில ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, மணிரத்னம் சார் அப்படின்னு சொன்னால் ஏர்ஃபோர்ஸில் உள்ள விஷயங்கள் அதிகமாக காமிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த ஏர்ஃபோர்ஸில் உள்ள ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், ஆக்சுவலாக அந்த படத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரும் பல லைஃப் இருக்கும், அதில் காதல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த உணர்வுகளை அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து மறுபடியும் தி லெஜண்ட்னு கூட சொல்லலாம், அவரோட அந்த மேக்கிங்கில் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் யாருன்னா ஏஆர் ரகுமான் சார். அவரை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் சாங்ஸ் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்ஸோடு மட்டும் இல்லாமல் பிஜிஎம், அந்த ஒவ்வொரு சைலண்டான ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு ரொமான்ஸ் பின்னாடியும் ஏதோ ஒரு இடத்துல அவர் வேலையை காமிச்சிருப்பாருன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நம்மளை அவ்வளோ அழகாக உள்ளே கொண்டு போயிருப்பாருன்னு கூட சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே அவ்வளோ சூப்பராக அழகியே அந்த சாங் வந்து ஏற்கனவே லைட்டாக கேட்ட மாதிரி இருந்தாலும் இந்த படத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கூட சொல்லலாம். மறுபடியும் மணிரத்னம் சார் படம்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டி
ஆடியன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு மணிரத்னம் சார் இப்படி படம் பிடிக்கும், சில ஆடியன்ஸ் ஏன் பட்டி தொட்டியில் உள்ள ஆடியன்ஸுக்கு வந்து மணிரத்னம் சார் படம் பிடிக்கும்னா, ஏன்னா பிடிக்கும் தாண்டி சில குறை இருக்கும், ஏன்னா அந்த சைலண்டாக போகிற விஷயம் இன்டர்வல் வரும்போது என்னடா அது இன்னமும் இன்டர்வல் விடலையாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய இடத்துல காதல் காட்சிகள் வந்து கொஞ்சம் ஓவராகவே தோணும் கூட சொல்லலாம். மற்றபடி மொத்தத்தில் காற்று வெளியீடை அந்த படத்தை பற்றி நம்ம சொன்னோம்னா, மணிரத்னம் சாரை எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும், அவரோட மேக்கிங் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை அதை ஃபுல்லாக எனர்ஜி குறையாமல் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ரொமான்ஸ், இவ்வளோ உண்மையான ஒரு காதலியோட உணர்வும் சுயநலமான ஒரு காதலனோட உணர்வும் அவ்வளோ அழகாக அந்த வேதனை அந்த கோபம் தன்னடக்கம் இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஆடியன்ஸாக நம்மளை வெளியே வரும்போது நம்மளுக்கும் இப்படி ஒரு லவ் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி லவ் இருந்தால் நம்மளும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்க வச்சுருக்க ஒரு படம் கூட சொல்லலாம். மறுபடியும் பெரிய ட்ரீட் மணிரத்னம் சார் ரசிகர்களுக்கு காதலர்களுக்கு கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி இந்த காற்று வெளியீடு.